வணக்கம் நண்பர்களே, இது ராஜு ஏர் டிரான்ஸ்பேர்ட் ரிசல்ட் சேனல். நான் உங்கள் ராஜு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற காணொலி பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 5 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த நண்பர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம் அப்படின்றிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிஆர்பிக்கு வந்தார். நான் லாஸ்ட்டாக வீடியோ எடுக்க போகும்போது அங்கே இருக்கிற ஒரு சில நண்பர்களை மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நண்பரும் பார்த்தேன். இவர் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து நிறைய பேர் எனக்கு இந்த ஃபேஸை வந்து மறைச்சிக்கங்க அப்படின்வாங்க. ஆனால் இவர் வந்து என்னுடைய ஃபேஸெல்லாம் மறைக்க வேணாம், நீ ஓப்பனாகவே போடுங்க, இது வந்து கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு பயன்படுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படிக்கும்போது வந்து முகத்தை மறைக்காமல் அப்படியே போட்டால் ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அந்த விஷயத்த சொல்கிறதும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். நிறைய பேருக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி வந்து பயோவில் அட்ரஸ் பண்ண ராஜு பார்த்திங்கன்னா யூடியூபர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சு அவரோட வீடியோ பார்த்து வந்தவங்களெல்லாம் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி அவருடைய சந்தேகத்தெல்லாம் போகிறாருன்னு சொல்லி, அது வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அந்த குரூப் எப்படி ஆக்டிவாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். அதே போல் அந்த காணொலியிலே கூட பார்த்திங்கன்னா, ஒரு தவறு வந்து இப்போ ஒரு நண்பர் வந்து பண்ணிவிட்டு அதை வந்து என்ன தப்பு பண்ணார், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது வந்து அவரே அதுலேயும் சொல்லியிருந்தார். அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ இவருடைய க்ரோத்தும் நல்லா தான் இருந்தது. இந்த ஸ்டேஜில் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா முடியுமே வந்துருச்சு எனக்கு. அந்த 5 மாதத்தில் எல்லா முடியும் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். இந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முடி வந்துடுச்சு, இன்னும் ஒரு கொஞ்சம் முடி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுவும் கண்டிப்பாக நல்லா வரும், அந்த பிஆர்பி வந்து சரியாக எடுத்துக்கணும் அப்படின்ற அவர்கிட்டையும் சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல நான் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒன்று சொல்கிறது, பிஆர்பி வந்து கண்டிப்பாக யாரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவேன். ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஆர்பி ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏர்ஃபால் ஆகிறத வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ திடீர்னு வந்து கேட்பாங்க, என்ன பிரதர் ராஜு பிரதர், நீங்கள் நான் வந்து இந்த மாதிரி ஏர்ஃபால் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கடைசியில் வந்து, இல்லை இந்த மாதிரி பிஆர்பி எடுத்து வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, எனக்கு வந்து இப்போ 2வது பிஆர்பி 2 மாதத்துலையோ இல்லை 3 மாதத்துலையோ ஒரு 5 மாதத்துலையோ பார்த்தீங்கன்னா பிஆர்பி லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன், என்னால் போகிறதுக்கு முடியல, இந்த மாதிரி சில காரணம்லாம் சொல்லிட்டு அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்குமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஏர்ட்ரான்ஸ்மெட் பண்ணவங்க ஒரு சிலருக்கு வந்து பிஆர்பி பண்ணாமல் இல்லை மெடிசனையும் எடுக்காமல் கூட பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த யாரோ ஒருத்தருக்கு வருது பார்த்திங்கன்னா, அந்த ஒருத்தர் நீங்களாக தான் சந்தோஷம். ஆனால் அந்த ஒருத்தர் நீங்களாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் க்ரோத் வந்து பாதிக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த நண்பர் வந்து சொல்கிறத ஒரு டைம் பார்த்துடலாம் வாங்க. வணக்கம் நண்பா. சொல்லு நண்பா, எத்தனை நாள் அது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு? இன்னையோட 115 நாள் ஆச்சுங்க. சரி, இது எத்தனை நாள் பிஆர்பி? ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம், அந்த குரூப்பில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அதில் கேட்டோம்னா டக்குன்னு பதில் சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. நம்ம எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் தைரியமாக அதில் கேட்கலாம். நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் இப்போ தான் காலையில் தான் சொன்னீங்க ஒரு ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன், அதுக்கு பதில் சொன்னீங்க. அந்த அப்படியே அந்த பதில் எங்கேயும் அப்படியே சொல்லிடுங்களா? அதாவது ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, முடி வந்து நம்ம மினாக்சில் யூஸ் பண்ணும்போது நிறைய முடி கையில் வருது, ஆனால் அவர் எப்படி மினாக்சில் வந்து யூஸ் பண்ணாருன்னு தெரியல. மொத்த கை எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணாரா இல்லை ஒரு விரல் மட்டும் யூஸ் பண்ணாரா? ஆனால் வந்து ஒரு விரல் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணணும், அப்போனா வந்து தான் எல்லா முடியும் வர கொஞ்சம் கொஞ்சமாக வரும். வரும் முடிங்கிறது எல்லாம் உழுகும், ஆனால் அந்த ஒரு விரல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வரும், எல்லா கையை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. அப்போ தான் நம்ம இந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? அது கண்டிப்பாக அது இருக்கணும், இன்னும் அது நல்லா போனால் தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கிளினிக் கூப்பிட்டு கேட்காம நம்ம குரூப்பில் போட்டோம்னா டக்குன்னு பதில் சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் எந்த டவுட் வேணாலும் கேட்கலாம் நம்ம குரூப்பில். ஓகே ஓகே. இப்போ இந்த பயோ ட்ரான்ஸ்பர் பற்றி நம்ம வேறு ஏதாவது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? பயோ பற்றி சொல்லணும்னா எந்த அதான் நம்மளை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிற ஒரு கிளினிக்னா இதுதான். அதை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னது ஒரு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னது ஏதாவது நீங்கள் குறைகள் ஏதாவது இருந்தால் அப்படியே சொல்லலாம். இல்லை குறைகள்ங்கிறது ஒன்றும் இல்லை.
பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணு இல்ல, சின்ன சின்னதா இருக்கிறது தான், அது எல்லா பக்கமும் இருக்கிறது தான். மத்தபடி பெருசா சொல்ற அளவுக்கு குறைன்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணு இல்ல. ஓகே ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இப்போ டாக்டர் எல்லாம் மீட் பண்ண வரீங்க, இதெல்லாம் நீங்க அவங்க நீங்க கேக்குற கேள்விகளை கரெக்டா சொல்யூஷன் குடுக்குறாங்களா? கரெக்டா சொல்யூஷன் குடுக்குறாங்க. என்ன, நம்ம அந்த பிஆர்பி வரும்போது அந்த வெயிட் பண்ற டைம் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஆமா ஆமா, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்கறோம். அதாவது வந்த உடனே பிஆர்பிக்குண்டான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெயிட் பண்ணி மேம பாத்துட்டு போறது போயிடலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணனா அது பெஸ்டா இருக்கும். இது ஆக்சுவலா கிரவுட் அதிகமா இருக்கு, அதனால அந்த டிலே ஆகுது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப வரணும், நம்ம 8 மணிக்கே வந்துறோம். வந்த உடனே அந்த பிஆர்பி பிளட் எடுத்து அந்த பிளாஸ்மா பண்ணி ரெடியா இருந்தேன்னா 9 மணிக்கு பிஆர்பி பண்ணிட்டு மேடம் வந்தனே பார்த்துட்டு டக்குன்னு கிளம்புற மாதிரி இருந்துச்சுனா பிரச்சனை இருக்காது. ஓகே 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 பிரதர், வேற என்ன ஏதாவது கம இங்க சஜஷன் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்க சொல்லலாம். வேற சஜஷன் இல்லை, இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே பிரதர், தேங்க்ஸ் பிரதர். ஓகே தேங்க்ஸ். நண்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா தான் பேசிட்டு இருந்தார். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா சில சஜஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தார் நம்மக்கிட்ட, அதையும் வந்து அடுத்த காணொலியில் நான் வந்து போடுறேன். அந்த சஜஷன்ஸ் சில கேள்விகள் வந்து கேட்டிருந்தார், வீடியோலேயே கேட்டிருந்தாரு. அதை வந்து அடுத்த காணொலியில் அந்த கேள்விக்கான பதிலும் போட்டு நான் வந்து கிரியேட் பண்ணி அனுப்பலாம் அப்படின்ட்டுருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து ஆட்ரஸ் பண்ண நண்பர்கள் அவருடைய ரிசல்ட்டை வந்து அப்டேட் பண்ணுங்கள், நம்ம குரூப்பில் இருக்கவங்களும் சரி. அதே போல் வந்து நீங்கள் வேற எங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து உங்கள் கிளினிக்கில் வந்து அடிக்கடி உங்கள் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது, இன்னும் வருமா இல்லை, இந்த மாதிரி ஏர்ஃபால் ஆகுறதோ மற்ற பிரச்சனை இதாக இருக்குது, சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கான சொல்யூஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் கேட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து நீங்கள் வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அதே போல் உங்கள் யூடியூபர் யாராக இருந்து கண்டிப்பாக நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த யூடியூபர்ஸை பார்த்து போகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்கள் வந்து அந்த யூடியூபர்கிட்ட கேளுங்க, நீங்கள் வந்து நான் உங்கள் வீடியோ பார்த்து வந்துட்டேன், நீங்கள் வந்து யார் என்னன்னு தெரியாமல் நான் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்றதை கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது ஈஸியாக அவங்களுடைய கேள்விக்கான பதில் வந்து ஈஸியாக கிடைக்குமே அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு நண்பர் எங்கள்கிட்ட பர்சனலாக கேட்டிருந்தார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 20 நாள் முடிஞ்சிருக்கு, ஆனால் நைட்டில் வந்து எனக்கு சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, இதுக்கான காரணம் ஏர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி எங்கள்கிட்ட பர்சனலாக கேட்டிருந்தாரு. அப்போ தான் அந்த நண்பர்கிட்ட கேட்டேன், நண்பா நீங்கள் வந்து இங்கே தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு நான் எந்த மாதிரி தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து தயவு செஞ்சு குரூப்பில் போடுங்க. குரூப்பில் போட்டிங்கன்னா அதுக்கடுத்த 70-80 பேருக்கு மேலே இப்போ இருக்காங்க, கொஞ்சம் பேர் எக்ஸிட் ஆகிட்டாங்க. அந்த 70-80 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்கனவே யாராவது சஃபர் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, ஒரு வேளை இது எதனா ப்ராப்ளத்தில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம குரூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போட்டார், அப்போ அதை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில நண்பர்கள் தான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க, எதனாலலாம் அந்த மாதிரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க, இல்லை வேறு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்யூஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு, அதனால் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய சந்தேகத்தில் போக்கினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் இதை அவங்க கிட்ட சொல்லி அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி இல்லை கிளினிக் சைட்லேயே ஒரு குரூப் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள், ஓப்பன் பண்ண சொல்லி உங்கள் சந்தேகத்தை கேட்டுக்காங்க. கண்டிப்பாக உங்களை அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு பாண்டிங் வந்து தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகும். இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் கிளினிக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி நமக்கும் சரி அந்த பாண்டிங் இருக்காது, நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி தான் சில காலங்களுக்கு அப்புறம் மாறிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு தோணுது. நம்ம காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை அந்த கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே வரவேற்றுட்ருக்கேன், கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அது பதில் சொல்கிறதுக்கும் ஆவலாக இருக்கேன். அதனால் கண்டிப்பாக வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களுடைய வேல்யூபுளான கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.